Hello everyone, welcome back to our channel Taste It with Nivi. இன்னைக்கு வீடியோல நான் உங்க எல்லாரையுமே ஒரு குட்டி ரைடுக்கு தான் கூட்டிட்டு போறேன். நம்ம ECR க்கு, அதுவும் லாக்டவுன் டைம்ல. சோ இது வெறும் ரைடா மட்டும் இருக்க போறது கிடையாது. இதுல நம்ம ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஸ்லாம் எப்படி பார்த்து வாங்கணும், எங்க வாங்கணும், எப்படி இருந்தா நல்ல ஃபிஷ், எப்படி இருந்தா நல்ல ஃபிஷ் இல்ல எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த லாக்டவுன்ல நீங்க வீட்லயே இருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நீங்க ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா வர்ச்சுவல் மீடியத்துல நம்ம சேனல்ல நம்ம சென்னையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்க, இதுதான் நம்ம சென்னை. எந்த லாக்டவுனும் இதை ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த இன்ச் இன்ச்சா போற டிராஃபிக்கை நீங்க சென்னையில மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நம்ம சோழிங்கநல்லூர் ஹெச்சிஎல்க்கு வந்திருக்கோம். இந்த ஹெச்சிஎல்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு இங்க நிறைய மெமரிஸ் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களால இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கொரோனாவால் நிறைய பேர் உங்களோட நேட்டிவ் பிளேசஸ்க்கு போயிருப்பீங்க. இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் சென்னை, நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் நம்ம சென்னையை நிறையவே லைவாக கேப்சர் பண்ணி போட்டுட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆரில் இருக்க கோவலம் பீச்சுக்கு தான் போக போகிறோம். அங்கே ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் நமக்கு ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்குது. ப்ளஸ் இந்த அன்லிமிட்டெட் ஃபன் நம்ம ஈசிஆரில் பண்ணது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம யூ டர்ன் பண்ணி வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரை ஜிகர் தண்டா கடைக்குதான். நம்ம மதுரை டெம்பிள் சிட்டி அங்கே குடிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. 30 ரூபீஸ் சொன்னார். நல்ல ஒர்த்து தான். ஐஸ்கிரீம் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ நாங்களும் நின்று ஆளுக்கு ஒரு கப் சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஈஸியாக ரைட் மனசுக்கு ரொம்பவே அமைதி கொடுத்துச்சு. ப்ளஸ் இந்த ஜிகர் தண்டாவும் கூட அப்படியே அவர்கிட்ட ரேண்டமாக பேசும்போது சில விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த மாதிரி முன்னாடி ஹோல்சேலாக பண்ணிட்டு இருந்ததாகவும், இந்த மாதிரி ஷாப்புக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாராம். இப்போது இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி ஆம்னி செட்டப்லாம் வச்சு ஈஸியாரில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக இவர் இந்த ஜிகர் தண்டா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. நல்லாவே டேஸ்டியாக தான் இருந்தது. 30 ரூபா தான், நல்லா இருந்தது. இதுவே நீங்கள் டெம்பிள் சிட்டி அங்கெல்லாம் போய் சாப்பிடும்போது 180, 200 அந்த மாதிரி ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஸோ 30 ரூபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நீங்களும் ஈஸியாக சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இவர் கடையில் நிறுத்தி ஒரு சிப் ட்ரை பண்ணிட்டு போங்க. நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தப்பவே நிறைய பேர் அங்கே சைடில் நின்று சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இட் சீம்ஸ் லைக் அவருக்குன்னு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ எஸ், நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே ஈஸியாரோட அழகை ரசிச்சுக்கிட்டே அவருக்கும் ஒரு பை சொல்லிட்டு நம்மளோட ரைடை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ என்னதான் நீங்கள் சென்னை சிட்டியை விரும்பினாலும் உள்ளே இருக்க பொல்யூஷன், டிராஃபிக், க்ரௌடுன்றது நிறைய பேருக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். இப்போ லாக்டவுன் அதை விட ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ரைட் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட மனசுக்கு அது அமைதியை மட்டும்தான் கொடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரிஸ் இருக்கும், க்ரீனரிஸ் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூதிங்கான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த லாக்டவுனில் நிஜமாகவே வீட்டில் இருக்கவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரைடு போயிட்டு கொஞ்சம் ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு வீக்கெண்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு குட்டி விளாக் தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த பிளேஸ் உங்களில் நிறைய பேருக்கு ஃபெமிலியரான பிளேஸ் தான், MGM Dizzy World. ஸோ வீக் ஆஃபில் எவ்வளோ க்ரௌடாக இருக்கும்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இன்றைக்கி கூட சாட்டர்டே தான், ஆளே இல்லை. பாவம், இந்த கொரோனா வந்து எல்லாத்தையுமே பாடாப்படுத்திகிட்டு இருக்கு. எஸ், இந்த ஆள் இல்லாத ரோட்டில் போகிறதே ஒரு ஆனந்தம் தான். ஸோ போயிட்டு இருக்கும்போது இந்த அழகான சினாரியோ இதை இக்னோர் பண்ணிட்டு போகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஸோ நம்மள மாதிரியே நிறைய பேருக்கு தோணியிருக்கு. நிறைய பேர் அவங்களோடத ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்மளோட ரைடை நம்ம கன்டினியூ பண்ணோம். ஸோ அதில் இருக்க ஒரு கிளிம்ஸ்லாம் உங்களுக்கு இதோ. என்னதான் இந்த லாக்டவுன்ல எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் நேச்சர் தனக்கான ஹீலிங் டைம்னு எடுத்துக்கிட்டதும் இந்த லாக்டவுன் தான். அதற்கான ரிசல்ட்ஸ் தான் இது எல்லாமே. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, அந்த பரவலாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதை அழகாக ரசிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஜேர்னி இன்னைக்கு எங்கே போகுதுன்னா ஈசிஆரில் இருக்க கோவலம் பீச்சுக்கு தான். நம்மளோட ஆக்சுவல் பிளான் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட தான் நம்ம கிளம்பணும். பட் அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நீங்களே பார்ப்பீங்க. வாங்க போய்கிட்டே இருப்போம். இந்த ஈசிஆரில் நிறைய தாபா, நிறைய ரிசார்ட்ஸ், நிறைய ரிலாக்ஸிங் பிளேசஸ்லாம் இருக்கும். நைட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பப்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ கோவலம்க்கு வந்தாச்சு. என்ட்ரி பாயிண்ட்லேயே பார்த்துருப்பீங்க ஃபிஷ் கடை. ஸோ இது எல்லாமே கோவலமில் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ் தான். ஸோ எஸ், நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் பேடான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மோஸ்ட்லி 70% ஆஃப் த பீப்புள் வந்து மாஸ்கே போடலை. ஒருவேளை அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கொரோனாவோட சீரியஸ்னஸ் புரியாமல் இருந்திருக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருந்தது அதை பார்த்த உடனே. நம்மள மாதிரி 1-2 பேர் போகிறவங்க தான் மாஸ்க் போட்டிருந்தாங்க, அந்த ஏரியாலே இருக்கவங்க யாருமே போடலை. தட் இஸ் ரியலி சேட். பட் பார்ப்போம் என்னதான் இதுக்கு முடிவுன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ஸ்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸில் தான் இருக்குது. இதை பார்த்து எனக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. பட் இருந்தாலும் மனசை சமாதானப்படுத்திட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு நம்மளோட ஃபிஷ் மார்க்கெட்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபிஷ்ஷஸ்மே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸாக வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும் குட்டியாக. அங்கே வந்து கப்பு தாங்க முடியாதுங்க சீரியஸாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருந்தது, ஒரு ரா ஸ்மெல் கூட வரல, அவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனில் வீக் ஆஃப், சண்டே வந்து ஆஃப்ன்றதால சாட்டர்டே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இறக்கியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா சாட்டர்டே போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுவா, பாறை, தேங்காய் பாறை, சங்கரா, மத்தி, எறா, சொரா, நண்டு, நெத்திலி, வவ்வா, பாஷா ஃபிஷ்ஷு, கெலங்கா, வஞ்சிரம். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான ஃபிஷ்ஷஸுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து மார்க்கெட்டில் எப்படி கிடைக்குமோ அதை விட ஒரு 3/4 ப்ரைஸ்க்கு தான் சொன்னாங்க. ஹாஃப் ப்ரைஸ்க்கு கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. ஸோ இதில் நைட் மார்க்கெட்னு வேறு ஒன்று சொல்கிறாங்க, அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ இருக்கிற க்ரௌடை விட 300 மடங்கு க்ரௌடு வந்து அப்போ தான் வந்தாங்க. அது அவங்களோட சீக்ரெட் டைமிங்காக என்னன்றது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நல்ல ஃபிஷ்ஷுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 3 விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் கண். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்காக சொல்லலைங்க, அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து கண்ணை பார்த்து வாங்கணும். கண்ணு வந்து நல்லா உருண்டையாக லைவாக ஒரு உயிரோட ஃபிஷ்ஷை நீங்கள் பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண் இருந்ததுன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து ரொம்ப டார்க்குன்னா, ரொம்ப கருகருன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கெட்டுப்போன ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஐஸில் வச்ச ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் கண்ணை பார்த்து வாங்குறது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட செதில், அதாவது தலைக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த ஓடை மட்டும் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ரெட் கலரில் இருக்கணும். அதுவே ஐஸில் வச்சிருந்த ஃபிஷ்னா அந்த ரெட் கலர் போய் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ரெண்டாவதாக ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம். மூணாவது, ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் தூக்குனீங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்கணும். சில ஃபிஷ் ஐஸில் வச்சுருப்பாங்க, அந்த கல் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் தூக்கி பார்க்கும்போது வெயிட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். கொல கொலன்னு ஒரு ஃபிஷ் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பழைய ஃபிஷ். அது நீங்கள் வேக வைக்கும் போது இல்லை, நீங்கள் வாஷ் பண்ணும்போதே அது தனித்தனியாக பிஞ்சு வந்துடும். ஸோ இது வந்து மூணாவது விஷயம். ஸோ இன்னும் நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பாறை வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறது. பாறை அவங்க வச்சுருந்ததும் நிறைய பாறை ஃபிஷ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாறைலாம் வந்து ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய ஃபிஷ்ஷே பார்த்திங்கன்னா 500-700 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்தாங்க. ப்ளஸ் இங்கே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாஸில் வாங்கும்போது கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூறாக வச்சு விற்றுருந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம கேட்டால் பார்கெயின் பண்ணி கேட்டால் அவங்க கொடுக்குறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த அக்கா இவ்வளோ நெத்திலையும் சேர்த்தே நமக்கு 200க்கு தான் கொடுத்தாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஏரியா ஷாப்பில் வாங்கினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு மீன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல நிறைய ஃபிஷ்ஷும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் கம்மியான ப்ரைஸ்க்கு. அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பாறையில வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பாறை நல்ல டேஸ்டா இருக்கும். அதுவும் நீங்க கண்ணு பார்த்து தான் வாங்கணும். சங்கரா அது எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கரா ஃபிஷ் குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். முள்ளா தான் இருக்கும், பட் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த சங்கராலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, சங்கரா அண்ட் நகரை. சங்கரா வந்து நல்ல சாஃப்டான லேயர்டா இருக்கும், உங்களுக்கு குழம்புல போட்டாலும் நல்லா சாஃப்டா வெந்து கிடைக்கும். நகரை வந்து பாத்தீங்கன்னா குழம்புல போட்டவனே கரைஞ்சிடும். இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாத்தீங்கன்னா அதுவும் சங்கரா மாதிரியே தான் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேல இருக்கிற அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும், பிளஸ் வந்து சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சங்கரால நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. அப்புறம் கிழங்கா மீன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து நீங்க வெள்ளை கலர் கிழங்கா வாங்கிக்கோங்க. பிளாக் வாங்கினீங்கன்னா அவ்வளவா நல்லா இருக்காது, வெள்ளை கிழங்கா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வஞ்சரம் ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டையா ஒரு வஞ்சரம் ஃபிஷ் வரும். அந்த பட்டையா இருக்கிறது நல்லாவே இருக்காது, அதுவே கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி நீளமா வரும். அந்த வஞ்சரம் வாங்குங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கொழம்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சீலா ஃபிஷ் வாங்கிக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்ம சேனல்ல கூட சீலா ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கணும்ன்றது போட்டிருப்போம், கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி மத்தி மீன்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மத்தி, நெத்திலி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் இ அதில் நிறைய இருக்கு, கண்டிப்பாக இந்த டைமில் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிஷ் வாங்குறதுக்கான குட்டி குட்டி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கடல் கிட்டையே பார்த்தீங்கன்னா போட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சு விற்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கூறு கணக்கில் தான் விற்பாங்க. இது வந்து ஒரு கூரே பார்த்தீங்கன்னா 400 ரூபா, 350 ரூபா அந்த மாதிரி. ஆனால் ஃபிஷ் வந்து பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே அதோட ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு சின்ன ஸ்மெல் கூட ரா ஸ்மெல் அந்த ஃபிஷ்ஷஸ்லேருந்து வரல. ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டியான ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரலாம், சீப்பான ப்ரைஸஸ்லேயே. அதே மாதிரி கெட்டுப்போன ஃபிஷ் வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் கிடைக்கிது, கெட்டுப்போன ஃபிஷ் தான் நான் வாங்கிட்டேன் தெரியாமல், அது சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆகாது. வாமிட்டிங் சென்சேஷன் வரும் ஒரு சில பேருக்கு, சிலருக்கு டயாரி ஆகும், அதாவது லூஸ் மோஷன் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். கெட்டுப்போன ஃபிஷ்ஷுன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா அதோட பிளட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். குழம்புல நீங்கள் போட்டிங்கனாலும் பிளாக் கலரில் திரி திரியாக வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் வந்து ஃபிஷ் வந்து ஈஸியாக கரைஞ்சி போயிடும். ஸோ இது ஒன்று. எஸ், அவ்வளோதான். நீங்கள் கொஞ்ச நேரம் நம்மளோட கடலோட அழகெல்லாம் பார்த்து ரசிங்க. அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து அவங்க சொல்கிற நைட் மார்க்கெட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்ததை விட 3x வந்து க்ரௌட் அதிகமாகிட்டாங்க. இப்போ ரேட்டுமே அவங்க இன்னும் ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. ஆனால் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படகுலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதில் நம்ம இந்த ஃபிஷ்ஷஸ் வாங்கியிருக்கோம். சங்கரா ஃபிஷ் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயும் குழம்பு வச்சுருக்கோம், அதை நான் உங்களுக்காக வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பும் நீங்கள் வச்சு பாருங்கள். நம்ம சேனலில் முன்னாடியே அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு செஞ்சிடும் இல்லையா, அந்த மீன் குழம்பு செஞ்சு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த குழம்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஸ்பெஷலி பேச்சுலர்ஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் குழம்பு அந்த கரைச்சிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சாலே போதும், குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. நம்ம வீட்டுக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரோடில் நடக்கிறதுன்றது சகஜம்தான். ஸோ டிராஃபிக்கும் அதனால தான். எஸ், ஈசிஆரோட நைட் அழகே அழகு தான். இருட்டாக தான் இருக்கும், பட் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் முன்னாடி மாயஜாலெலாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் நாங்கள் ரிட்டர்ன் போவோம். இங்கே வந்து நிறைய நைட் கிளப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் நியூ இயர் டைம்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக க்ரௌடாக இருக்கும், டிராஃபிக்லாம் இருக்கும் இந்த இடத்துல. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வர நியூ இயர் வந்து நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட் இயர் நியூ இயர் ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் சர்ச் பண்ணி உங்களுக்காக மேபி எங்கேயாவது அட்டாச் பண்ண பார்க்குறேன். எஸ், இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயஜால் கிட்ட தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் வந்திருந்தீங்கன்னா. ஆனால் இப்போ பாருங்கள், ஆளே இல்லை, இது மாயஜால் தான். ஸோ லாக்டவுன். எஸ், ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் ஆல் திஸ். அண்ட் நம்ம இப்போ ஊருக்குள்ளே வந்தாச்சு. நம்மளோட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in my next video. Until then, tada, bye bye from Nivi. Take care.